ஏய் இங்க இருப்பா இப்போ நான் சொல்றேன் நான் சொன்ன மாதிரி முடிவெட்டு தெரியலனா விட்டு நான் வேற கடைக்கு போயிக்கிறேன் அண்ணே உங்களுக்கு ரவுண்ட் பேசுனே நீங்க காட்டுறது டைமண்ட் ஷேப் பேஸ்ல இருக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுனே நீங்க அமைதியா இருங்க உங்களுக்கு சும்மா துணி உப்பு அஜித் மாதிரி மாத்திரம் பண்ணுங்க இப்போதான் நீ சொல்றது எனக்கு ரொம்ப பயமே வருது கண்டிப்பா நான் வேற கடைக்கு தான் போகணும் நீ ஏதோ டைமண்ட் ஸ்கோர் ரவுண்ட் நீ என்ன ஏமாத்துற போ அண்ணே பயப்படாதீங்க இப்போ நம்ம மனுஷங்களே எடுத்துனா ரவுண்ட் ஃபேஸ் ஓவல் ஃபேஸ் டைமண்ட் ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு ஏழு விதமான பேஸ் இருக்கு எந்தெந்த விதமான பேஸ்க்கு எந்த மாதிரியான கட்லாம் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும்ன்றத பத்தி நான் சொல்றேன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சீங்கன்னா இப்போ நீங்க நம்ம கடன் விட்டுருங்க வெளியில வேற எதனா கடைக்கு போறீங்க அங்க போனாலும் எனக்கு இந்த ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கும் இந்த ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வெட்டுன்னு சொல்லி நீங்களே கேட்டு வெட்டிக்கலானே நம்புங்கண்ணே நம்புங்கண்ணே கஸ்டமர் தானே எங்களுக்கு கடவுளே உங்களை எப்படி பிதா மகன் விக்கிற மாதிரி மாத்திரமா பாருங்க பிதா மகன் விக்கிரமா அண்ணே சாமி விக்கிரம் தான் பிதா மகன் விக்கிரம் அண்ணே இந்த கன்னத்தோட அளவை விட இந்த பேச்சோட லென்த் அதிகமா இருந்து இந்த நெத்தி பகுதி இருக்கு பாத்தீங்களா இது ஜா லைனை விட கொஞ்சம் அகலமா இருந்ததுன்னா அவங்களோட பேஸ் ஓவல் பேஸ்னு அர்த்தம் இந்த மாதிரி பேஸ் கட்டி இருக்கிறோம் எந்த மாதிரியான ஆக்சுவல் பண்ணாலும் சூப்பரா இருக்குண்ணே அதே மாதிரி எந்த மாதிரியான புது ஆசிலையும் ட்ரை பண்ணலாம் ஆமா கோணமணலா வெட்டா கூட பாக்க சூப்பரா இருக்கும் கோணமணலாவா விவரம் தெரியாத பையனே இப்போ இந்த ஓவல் ஷேப் பேஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த சைடுல ஷார்ட் பண்ணிட்டு சென்டரா முடி விட்டானா ரொம்பவே நல்லா இருக்குண்ணே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்க க்ரூ கட்டு சைடு பார்ட்டு அதுக்கப்புறம் ஹை ஃபேடு லோ ஃபேடு இந்த மாதிரி கட்டிங்லாம் பண்ணா சூப்பரா இருக்குண்ணே எனக்கு ஓவலா இல்லைண்ணா உங்களுக்கு பின்னாடி வருது அடுத்து சொல்றேன் பாருங்க அடுத்து இந்த கண்ணம் பகுதி நெத்தி ஜாலின் இது எல்லாமே சரிசமமா இருந்து இந்த ஜாலின் ரவுண்டா இல்லாம ஷார்ப்பா வந்துன்னா அவங்களோட பேஸ் ஸ்கொயர் பேஸ்னு அர்த்தனே இந்த மாதிரி பேஸ் கட்டிருக்கலாம் சைட்ல ஷார்ட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லாம சைட்ல கொஞ்சம் அதிகமா முடி வளர்த்தானா அவங்களோட தலையை ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது இவங்க எல்லாம் அண்டர் கட்டு ஜென்டில்மேன் கட்டு ஸ்கொயர் கஃப் கட்டு இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் பண்ணா பார்க்கவே அழகா இருப்பாங்க கதவுல ரொம்ப நாள் ஏதோ சத்தம் வருது போய் என்ன போடு இது எனக்கு அந்த ஹேர்கட் இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி வருது இப்போ அடுத்து வந்து இந்த கண்ணோ நெத்தி ஜாலின் இது எல்லாமே சரிசமமாக இருந்ததுன்னா அவங்களோட பேஸ் வந்து ரெக்டாங்கல் பேஸ் இல்லை ஓப்ளாங் பேஸ்னு சொல்லுவாங்க இப்போ மேலே நம்ம சொன்னோம் பார்த்திங்களா ஓவல் பேஸ் ஸ்கொயர் பேஸ் கிட்டத்தட்ட அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் அந்த பேஸ் இருக்கும் இவங்களோட பேஸ்லாம் கொஞ்சம் நீளமாக பெருசாகவே இருக்கும் இவங்களாம் கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே வெட்டணும் இப்போ இவங்க வந்து சென்டரில் அதிகமாக முடி வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு சைட்லாம் ஷார்ட் பண்ணி வெட்டினா ரொம்பவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஏன் சார் கேஷ் ஆப் பே பண்ணுறீங்களா இல்லை ஸ்கேன் பண்ணுறீங்களா தம்பி முடியே வெட்டலப்பா இது எனக்கா இல்லை அடுத்து வருதுண்ணே இதுக்கப்புறம் இவங்க ஃபேஸ் லென்த்தாக இருந்து கண்ணை நல்லா அகலமாக இருந்து இந்த ஜாலின்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் சின்னதாக இருந்தனா அவங்களோட பேஸ் டைமண்ட் பேஸ்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சைடில் இந்த ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இவங்க வந்து இந்த குஃபு அதுக்கப்புறம் லாங் ஹேர் புஷ் பேக் இந்த மாதிரியான ஹேர் கட்லாம் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்களுக்குண்ணே அதுக்கப்புறம் இவங்க சைடில் மீடியமான அளவுக்கு முடி வச்சுக்கிட்டு இந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் லென்த்தாக முடி விட்டானா இவங்களோட பேஸ் ஸ்கொயர் ஷேப்பில் காட்டிக்கலாம் ஏய் என்னப்பா உங்களால இலையில தண்ணி தெளிக்கிற மாதிரி தலையில தெளிச்சுட்டு இருக்காப்ல சாப்பாடு நேரம் ஆயிடுச்சுல அப்பனா இந்த வைரமுகம் எனக்கு தானே டைமண்ட் இல்ல அது உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி வருது அடுத்து வந்து இந்த நெத்தி பகுதி நல்லா அகலமாகவும் இந்த கண்ண பகுதி இருக்கு பாத்தீங்களா அது ஒரு மாதிரி கேவியாகவும் இந்த சின்ன இருக்கு பாத்தீங்களா அது ஒரு மாதிரி சின்னதா வந்தா அவங்களுக்கு ஹார்ட் ஃபேஸ்னு அர்த்தம் ஹார்ட் ஃபேஸு நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ பின்னாடி வரும் சொன்னது காரணமே இப்போதான் எனக்கு தெரியுது அண்ணன் நல்லா ரொமான்டிக்கான ஆள் அண்ணனுக்கு வந்து ஹார்ட் ஃபேஸ்ன்னு சொன்னால் இதாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு மாலையிலே எப்படி ஹார்ட் ஃபேஸ் எனக்கு தானே அண்ணே நான் ஹார்ட் ஃபேஸை பற்றி சொன்னேன் ஹார்ட் ஃபேஷனை பற்றி சொல்ல உங்களுக்கு பின்னாடி வருது அமைதியாக கேளுங்க இப்போ இந்த ஹார்ட் ஃபேஸ் இருக்கிறவங்களாம் இந்த டைமென்ஷனில் குஃப் கட்டிங் பண்ணி இந்த சைடில் மீடியமாக முடி வச்சானா சும்மா சூப்பராக இருப்பாங்கண்ணே அதே மாதிரி டெக்சர் பிரிஞ்ச் பண்ணி சைடில் ஷார்ட் பண்ணனா பார்க்க சும்மா அசின் மாதிரி அம்சமாக இருப்பீங்கண்ணே அசினா அஜித்னு சொல்ல வந்தேன் பாஸ் பாஸ் நான் போய் கல்லுப்பும் பெப்பர் வாங்கிட்டு தட்டுமா எதுக்குப்பா ஆம்லெட் போட்டு சாப்பிட போறியா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு போடா அப்புறம்ண்ணே இவ்வளோ நேரம் எனக்கா எனக்கான்னு கேட்டிருந்தீங்களே உங்களுக்கான அதை சொல்கிற பாருங்க அப்படிவா இப்போ கண்ணத்தோட அளவும் அந்த நெத்தியோட அளவும் எல்லாமே வந்து ஒரே மாதிரி சைஸ்ல இருந்தால் அவங்க பேஸ் வந்து ரவுண்ட் பேஸ்னு அர்த்தம் இவங்களுக்கு இந்த நெத்தி இந்த ஜாலின் இருக்கு பார்த்தீங்களா இதை விட இந்த கண்ணன்றது ரொம்ப பெருசாகவே இருக்குங்க சப்பியாக இருக்குங்க இவங்க இந்த சைடில் முடி வளர்த்துலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுண்ணே அந்த மாதிரி வளர்த்தாங்க இவங்களோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வட்டமாக இருக்க மாதிரி தெரியும் இவங்க சைடில் ஷார்ட் பண்ணிட்டு சென்டராக ஓரளவுக்கு முடி விட்டு இந்த ஃப்ரெஷ் பேக்ஸு ஃப்ரெஞ்ச் கிராப்ஸ்லாம் பண்ணாங்கன்னா சும்மா அவ்வளோ அழகாக அம்சமாக இருப்பாங்கண்ணே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் தெரியும் நீ ஏதோ ஃப்ரெஞ்சு கிராப்ஸுங்கிற இப்படி இருக்கும்போதே தெரியுது சரி 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 அவ்வளோதானாப்பா முடிச்சிட்டியா அவ்வளோதானே சரிப்பா இப்போ நீ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு சொல்கிற வைக்கிற நானே வீட்டில் இருக்கும்போதே எப்படி ஏன் ஃபேஸ் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஏன்னா அப்போ தானே நாளை பின்னே வேறு ஏதாவது ஒரு கடைக்கு போனோம்னு வச்சுக்கவேன் வேறு கிடைக்கா நீ இருக்கிற வரைக்கும் அந்த முடிவை தான் நான் எடுக்கணும் போல தெரியுது கொஞ்சம் பார்த்து என்னென்னு பார்ப்பா அவன் பொழப்பில் மண்ணல்லி பண்ணுறான்
அப்படி ஏதாவது போனே அப்படின்னா அங்கே போயிட்டு இந்த கட்டிங் வெட்டுங்க அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை சொல்லு அண்ணே. இப்போ உங்களோட ஃபேஸ் ஷேப் கண்டுபிடிக்கணும், இந்த பிளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப்லாம் இருக்குண்ணே. அப்படி இல்லை வந்து இந்த டேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேப்பை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அகலத்தில் இந்த அளவுலேருந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ் கட்டு, இந்த அகலத்தில் இந்த அளவுலேருந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ் கட்டுன்னு, அதை வச்சு நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபேஸ் கட்டுன்னு. அப்படி சொல்கிற சரி ரைட்டு. அப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் வெட்டக்கூடாது, மறந்துட்டு வந்துவிட்டேன் தெரியாதனமா. நானும் பண்ணுறேன், நாளைக்கு வர்றேன் ரவுண்டுக்கு. நீ இந்த ஃப்ரெஞ்சு கிராப்ஸ்ன்னு ஒன்று சொன்னீங்களே, அதை போட்டு நாளைக்கு வர்றேன். நீ இருப்பியா ஆத்தாடி? அப்போ நான் இப்பயே ஓடுறேன் சாமியலா. என்ன அட பாவி, காலந்து வந்து ஒரு கஷ்டமரை ஓட வச்சியடா பேசி. முடிவெட்டு தொழில் செய்யும் தோழம் தான் இல்லையே, நமக்கெல்லாம் எது அழகு.